ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிரதமர் நரேந்திர மோடி வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு வருகை தந்திருக்கிறார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தனது வாக்கினை பிரதமர் மோடி செலுத்த உள்ளார். காந்திநகர் தொகுதிக்குட்பட்ட ராணி பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடியை நோக்கி பிரதமர் வந்திருக்கிறார். குஜராத் மாநிலத்தின் தலைநகரான அகமதாபாத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வாக்களிக்க இருக்கிறார். தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வாக்களிக்க உள்ளார். காந்திநகர் தொகுதிக்குட்பட்ட ராணி பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்திருக்கிறார். காட்சிகளில் பார்க்கிறோம், அங்கிருக்கும் மக்களுக்கு கையசைத்து தற்போது வாக்குச்சாவடியை நோக்கி அவர் சென்று வரும் காட்சிகளையும் பார்க்கிறோம். காந்திநகர் தொகுதிக்குட்பட்ட ராணி பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கிறார். இந்த மக்களவைத் தேர்தலில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வாக்குச்சாவடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வாக்களிக்க இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வாக்களிக்க உள்ளார், அந்த வாக்குச்சாவடியில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, வழிநடுகளும் என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, பிரதமரோட வருகையொட்டி முழு விவரம். நிஷான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று அழைக்கப்படும் பள்ளியில்தான் பிரதமர் நரேந்திர மோடி வாக்களிக்கும் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த இடத்திலே எப்போதும், அது சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி, அங்கு காலையிலேயே சென்று வாக்களிக்கிறார். இந்த முறை வெயில் கடுமையாக இருப்பதால் மக்கள் விரைவாக வாக்களிக்க வேண்டும் என பிரதமர் மோடி ஏற்கனவே கோரிக்கை வைத்துள்ளார். தற்போது அவர் அந்த வாக்குச்சாவடிக்கு நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இருக்கிறார். இந்த பகுதி காந்தி நகர் மக்களவை தொகுதியைச் சேர்ந்தது என நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த தொகுதியிலே போட்டியிடுவது உள்துறை அமைச்சரான அமித்ஷா. ஆகவே பிரதமர் நரேந்திர மோடி தனது வாக்கை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அளிக்க இருக்கிறார் என்பது இதில் சிறப்பு. இன்று குஜராத் மாநிலத்திலே உள்ள 26 மக்களவை தொகுதிகளிலே 25 தொகுதிகளிலே வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. சூரத் தொகுதியிலே ஏற்கனவே பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆகவே மீதமுள்ள 25 தொகுதிகளுக்கு இன்று வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. அதிலே காந்திநகர் தொகுதியும் ஒன்று. அதில்தான் பிரதமர் நரேந்திர மோடி வாக்களிக்க தற்போது சென்று கொண்டிருக்கிறார். எப்போதுமே அவர் வாக்களிக்க செல்லும் போது வழிநெடுக இரண்டு பக்கமும் பாஜக ஆதரவாளர்கள் பொதுமக்கள் குழுமி அவரை வரவேற்கிறார்கள். இதை தவிர அவரது ஆதரவாளர்கள் மேலதாளத்துடன் அவருக்கு வரவேற்பு அளிக்கவும் ஏற்பாடுகளை காலையிலிருந்தே செய்திருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி தனது வழக்கப்படி காலையிலேயே சென்று வாக்களிக்க வேண்டும் என தனது வாக்குச்சாவடிக்கு சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்திலே அவர் தனது வாக்கை செலுத்திவிட்டு இந்த பகுதியில் உள்ள மக்களை சந்தித்து அவர்களுடன் பேசிவிட்டு பின்னர் அவர் அங்கிருந்து புறப்பட்டு செல்வார். காலையிலே அவர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள ராஜ்பவனில் தங்கியிருந்தார். அங்கிருந்து புறப்பட்டு தற்போது தனது வாக்குச்சாவடிக்கு சென்று கொண்டிருக்கிறார். பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு செலுத்த இருக்கிறார். அங்கு மக்கள் மத்தியிலும் பாஜக நிர்வாகிகள் மத்தியிலும் நடந்து சென்று தற்போது வாக்குச்சாவடியை அவர் இன்னும் சற்று நேரத்தில் அடைந்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றிருக்கிறார். அதுக்காக என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் வெயில் காரணமாக வந்து மக்கள் வந்து முன்னரே வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு பிரதமர் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இந்த வெயிலை காரணமாக வைத்து வாக்குச்சாவடிகளில் மக்களுக்கு பிரத்யேகமாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு கணபதி, இந்த வெயிலை தணிக்கவோ மக்கள் வந்து மக்களுக்கு அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது வாக்குச்சாவடிகளில் என்னென்னலாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? குஜராத் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகள் வறட்சி பகுதிகள். ஆகவே அங்கு வெயில் தாக்கம் மிகவும் கடுமையாக உள்ளது. இதனால் தான் அந்த பகுதி முழுவதுமே உள்ள வாக்குச்சாவடிகளில் மக்கள் ஒன்று காலையிலே விரைவாக சென்று வாக்களிக்க அல்லது மாலையிலே வெயில் தணிந்த பிறகு சென்று வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது.
பகல் நேரத்திலே உச்சிவெயில் இருக்கும் சமயத்திலே அதிகம் வாக்குப்பதிவு இருக்காது என கருதப்படுகிறது. வாக்குச்சாவடிகளிலே பொதுமக்களுக்கு குடிக்க தண்ணீர், வயதானவர்கள் அந்த பக்கம் வாக்களிக்க வந்தால் அவர்கள் அந்த பக்கத்திலே அமர்ந்திருந்து ஓய்வெடுப்பதற்கான ஏற்பாடுகள், மற்றும் இதை தவிர வாக்குப்பதிவு செய்ய வருபவர்கள் காத்திருக்க நிழல் ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இத்தகைய ஏற்பாடுகள் காரணமாக வாக்கெடுப்பு சாதாரணமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது, அதிகம் குறையாது என தேர்தல் ஆணையம் கருதுகிறது. ஆனால் குஜராத் மாநிலத்தை பொறுத்தவரை கடந்த இரண்டு தேர்தல்களாக, அதாவது 2014 மற்றும் 2019 ஆகிய தேர்தல்களிலே பாரதிய ஜனதா கட்சி அலை வீசி வருகிறது. பிரதமராக நரேந்திர மோடி பிரதமர் பதவிக்கு போட்டியிடுகிறார் என்பதன் காரணமாக 2014 அனைத்து தொகுதிகளிலும் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிப்பு நடைபெற்றது. அதே போல மோடியே பிரதமராக நீடிக்க வேண்டும் என கடந்த மக்களவை தேர்தல்களிலும் பாஜகவுக்கு ஆதரவாக குஜராத் வாக்களித்தது. இந்த முறையும் அதே போல நடைபெறும் என பாஜக ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இருந்த போதிலும் மக்கள் கடும் கோடை வெயில் காரணமாக தங்கள் இல்லங்களிலே தங்கிவிடாமல் வாக்குப்பதிவு மையங்களுக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி இங்கே வாக்களித்து சென்ற பிறகு அமித்ஷாவும் தனது வாக்கை பதிவு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமித்ஷா வாக்களிக்க உள்ள வாக்குப்பதிவு மையம் பேரூர் பகுதியில் இருக்கிறது. ஆகவே அங்கே சென்று அவர் வாக்களிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி வாக்குப்பதிவு செய்ய செல்லும் போது பொதுமக்களை சந்தித்து அவர்களுடன் பேசி செல்கிறார். அதே போலவே வாக்களிப்பு செய்து முடித்த பிறகு திரும்பி வரும்போதும் பொதுமக்களை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அதே நடைமுறையே இந்த முறையும் தொடர்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் தனது வாக்கை பதிவு செய்து விடுவார். நிச்சயமா, இந்த வெயில் காரணமாக வாக்குச்சாவடிகள்ல மக்களுக்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? குறிப்பா எந்தெந்த நேரங்கள்ல வாக்குப்பதிவு அதிகமா நடக்கும், உச்சி வெயில்ல வந்து வாக்குப்பதிவு சற்று குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப பிரதமர் நரேந்திர மோடி தனது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார், அதனை நாம் தற்போது காட்சிகளில் பார்க்கிறோம். வழிநெடுகிலும் பொதுமக்கள் பாஜக நிர்வாகிகளை கடந்து தற்போது வாக்குச்சாவடி மையத்தில் நுழைந்து தனது ஆவணங்களை அங்கு சரிபார்க்கும் அதிகாரிகளிடம் அவர் காட்டி, இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் சில மணித்துளிகளில் அவர் தனது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். அங்கிருக்கும் தேர்தல் அதிகாரிகளிடம் தனது ஆவணங்களை காட்டி தனது வாக்கினை செலுத்துவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வாக்குச்சாவடி மையத்திற்குள் தற்போது நுழைந்திருக்கிறார். தனது ஜனநாயக கடமையை ஆற்றியதற்கான அடையாளமாக தனது இடது கை விரலில் மையை வைத்துக் கொண்டு தற்போது வாக்கு செலுத்தும் மையத்திற்கு உள்ளே செல்கிறார். இன்னும் தனது வாக்கை செலுத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த மக்களவை தேர்தலில் ஜனநாயக கடமையை பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றியிருக்கிறார், அதனை தற்போது நாம் நேரலையில் காட்சிகளின் வாயிலாக பார்க்கிறோம். மூன்றாம் கட்ட மக்களவை தேர்தல் தொடங்கியிருக்கிறது. அதற்கான வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலையிலேயே தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வாக்குச்சாவடி மையத்திற்கு சென்று தனது ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச் செல்லும் காட்சிகளையும் பார்க்கிறோம். அவருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் உடன் இருந்தார். வழிநெடுகிலும் பாஜக தொண்டர்களையும் பொதுமக்களையும் பார்த்துவிட்டு வாக்குச்சாவடி மையத்தை அடைந்த பிரதமர் நரேந்திர மோடி தனது ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு தற்போது அந்த வாக்குச்சாவடி மையத்திலிருந்து செல்லும் காட்சியை நாம் பார்க்கிறோம். நாட்டு மக்கள் அனைவரும் கட்டாயம் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி வாக்குப்பதிவு தொடங்கிய சற்று நேரத்திலேயே பிரதமர் நரேந்திர மோடி வாக்குச்சாவடி மையத்திற்கு சென்று தனது ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச் செல்கிறார். அகமதாபாத்தில் உள்ள நிஷான் பள்ளியில் பிரதமர் நரேந்திர மோடி தனது வாக்கினை செலுத்தினார். இந்த மக்களவை தேர்தலில் தனது வாக்கினை பிரதமர் நரேந்திர மோடி
குஜராத் அகமதாபாத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் சென்று செலுத்தினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தற்போது வாக்கு செலுத்திவிட்டு அங்கிருந்து அவர் புறப்பட்டுச் செல்கிறார். மூன்றாம் கட்ட மக்களவை தேர்தல் தொடங்கியது. தொடங்கிய சில நிமிடங்களிலேயே பிரதமர் நரேந்திர மோடி அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் வாக்குச்சாவடி மையத்திற்கு சென்று தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். ஆடவர் உலகம் வீட்டில் உதயம், உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்.